தேர்தல் பணியில் ஈடுபடுகின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் வேலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சித் தலைவர்களாக என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் பணி என்பது மிகவும் புனிதமான பணி. ஏனெனில் அடுத்த ஐந்தாண்டுகளுக்கு நம்மை யார் ஆள வேண்டும் அதை என்பதை தேர்வு செய்யக்கூடிய மக்களுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கலந்ததுதான் இந்த தேர்தல் களம் என்பது. அந்த பணியில் மற்ற அரசு பணிகளைப் போலல்லாமல் தேர்தல் பணிகளை மிகவும் பொறுப்புணர்வுடனும் அதிகபட்ச ஈடுபாட்டுடனும் உயர்ந்தபட்ச அந்த அர்ப்பணிப்பு உணர்வுடனும் நம்ம சேர்ந்து பணியாற்ற வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமாகிறது. இந்திய தேர்தல் ஆணையம் ஏன்னா நம்முடைய தேர்தலை பொறுத்து தான் நம்ம ஜனநாயகத்தினுடைய வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படுகிறது. ஸோ அந்த தேர்தல் பணி வந்து அலட்சியமாக கருதாமல் அதை முழு அர்ப்பணிப்பு உணர்வுடன் நீங்கள் கலந்து ஈடுபாடுடன் அது பயிற்சி பெற்றுக்கொண்டு அதை அந்த பணியினை மிகவும் சபனை செய்து முடிக்கும்போது அந்த இந்திய ஜனநாயகத்துக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வெற்றியாக அது அமையும் என்பதை நாம் இந்த தருணத்தில் உணர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த எலெக்ஷன் சம்மந்தமாக பல்வேறு விதமான பயிற்சிகள் நமக்கு கொடுக்கப்பட்டு வருகின்றன. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா தேர்தலுக்கு முந்தைய நாள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள், தேர்தலின் பொழுது அன்றைய காலை நேர வேளையில் நடத்த வேண்டிய மாதிரி வாக்குப்பதிவு அது குறித்த பதிவுகள், அது குறித்த பயிற்சிகள் மற்றும் வாக்குப்பதிவின் போது மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள் மற்றும் வாக்குப்பதிவு முடிந்த பின்பு என்னென்ன பணிகளை நாம் செய்ய வேண்டும் என்பதை முற்றிலும் கற்றுள்ளது. அவற்றை எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் எந்த விதமான பிழைகளும் இல்லாமல் பணியாற்ற வேண்டியது உங்களுடைய முழு பொறுப்பு என்பதை இந்த தருணத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். கடந்த ஒரு வருட காலமாக கோவிட் பேண்டமிக் நாடு முழுவதும் தற்போது வந்து அந்த கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷன் இருந்து கொண்டு வருவதனால் தேர்தலின் போதும் பயிற்சியின் போதும் நீங்கள் சரியான முறையில் வந்து முகக்கவசம் அணிந்து உங்களுடைய உடலுக்கு அந்த கோவிட் தடுப்பூசி செலுத்திக்கொண்டு சானிடைசர் மூலம் கைகளை அவ்வப்போது சுத்தம் செய்து கொண்டு தேவைப்படும் நேரங்களிலெல்லாம் குறிப்பாக தேர்தல் நேரத்தின் போது கையுறைகளை அணிந்து கொண்டு என்னில் உங்களுடைய உயிரும் உங்களுடைய பாதுகாப்பும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் என்பதை இந்த தருணத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த சமயத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த பல வருடங்களாக 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதி தான் வாக்காளர் பட்டியலில் வந்து பெயர் சேர்க்கும் போதும் நீக்கும் போதும் மிகச்சரிய துல்லியமான முறையில் தகுதியான வாக்காளர்களை சேர்ப்பதற்கும் தகுதியற்ற வாக்காளர்கள் நீக்குவதற்கும் பல்வேறு நடவடிக்கைகள் வந்து எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட ரோல் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 100% ஒரு ஸ்ட்ரென்த்தோட அந்த ரோல் ஹெல்த்தியான ஒரு எலக்ட்ரல் ரோல் கொண்டு வந்திருக்கோம். அதை வந்து மேலும் உறுதி செய்யும் விடமாக 100% வாக்குப்பதிவு வந்து மக்களிலேயே கொண்டு செல்வதற்காகவும் அவர்களுடைய வாக்கு உரிமையை வந்து தவறாமல் செலுத்துவதற்காகவும் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதெல்லாம் வெளிப்புற நடவடிக்கைகள். இன்டோர் ஆக்டிவிட்டீஸும் பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஆன் தி டே ஆஃப் போல், ஆன் தி ப்ரீ போல் டே, டியூரிங் தி மாக் போல் அண்ட் அட் தி கன்க்ளூஷன் ஆஃப் தி போல், அதில் வந்து உங்களுடைய பணிகள் என்னென்ன அப்படிங்கிறத நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு அதில் உங்களுடைய மனதையும் கவனத்தையும் செலுத்தி இந்த தேர்தல் பணியை மிகச்சிறப்பாக செய்து கொடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். April 5 வாக்குப்பதிவிற்கு முன்தினம். வாக்குச்சாவடியின் தலைமை அலுவலரும் பிற தேர்தல் அலுவலர்களும் நண்பகல் 12 மணிக்கு முன்பாகவே தங்களுக்கென ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள வாக்குச்சாவடிக்கு சென்றுவிட வேண்டும். தாங்கள் சரியான வாக்குச்சாவடிக்குத்தான் வந்துள்ளோமா என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதர வாக்குப்பதிவு அலுவலர்களோ பணி அமர்த்தப்பட்ட காவலர்களோ எவரேனும் வரவில்லை எனில் உடனடியாக மண்டல அலுவலருக்கு தகவல் தெரிவித்து அவர்கள் வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அல்லது ரிசர்வ் பட்டியலிலிருந்து நியமனம் செய்யப்பட உரிய நடவடிக்கை எடுத்தல் வேண்டும். வாக்குச்சாவடியில் அடிப்படை வசதிகளான மேஜை, நாற்காலிகள், மின்சார வசதி, குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி போன்ற அனைத்து வசதிகளும் உள்ளனவா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். வாக்குப்பதிவு செய்யும் அடைப்பு பகுதி, அதாவது வோட்டிங் கம்பார்ட்மெண்ட் ஏரியா, போதிய வெளிச்சமுள்ள பகுதியாகவும் ஜன்னல் மற்றும் கதவு பகுதியிலிருந்து விலகியும் அமைந்திருக்க வேண்டும். மண்டல அலுவலர் அதாவது ஜோனல் ஆபீசர் வாக்குச்சாவடிக்கு வந்தவுடன் அவரிடமிருந்து தேர்தல் பொருட்கள் அனைத்தையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலின்படி சரிபார்த்து பெற்றுக்கொண்டு ஒப்புதல் வழங்க வேண்டும். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், கண்ட்ரோல் யூனிட், பேலட் யூனிட் மற்றும் விவிபேட் அதாவது ஒப்புகைச்சீட்டு இயந்திரம் ஆகியவை
உங்கள் வாக்குச்சாவடிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டதுதானா என்பதை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். வாக்குச்சாவடியில் 700 வாக்காளர்களுக்கு ஒரு குப்பி அழியாத மை வழங்கப்படும். அதற்கு மேல் வாக்காளர்கள் இருப்பின் 2 குப்பிகள் இருத்தல் அவசியம். மேற்படி குப்பிகளை அதற்கென வழங்கப்பட்டுள்ள பிளாஸ்டிக் கிண்ணத்தில் மணல் நிரப்பி அதில் அசையாமல் இருக்கும் வண்ணம் வைக்க வேண்டும். குறுக்கு அம்புக்குறி ரப்பர் ஸ்டாம்ப் அதாவது ஆரோ கிராஸ் மார்க் ரப்பர் ஸ்டாம்ப் மற்றும் உலோக முத்திரைகள் அதாவது மெட்டல் சீல்ஸ் மற்றும் உங்கள் வாக்குச்சாவடிக்குண்டான டிஸ்டிங்விஷ்ட் மார்க் ஆகியவற்றை சரிபார்க்கவும். வாக்குச்சாவடிக்கு வெளியே வாக்குச்சாவடியின் பரப்பு மற்றும் அங்கு வாக்களிக்கும் வாக்காளர்களின் வசிப்பிடம் குறித்த விதிகள் அடங்கிய அறிவிப்பை அனைவருக்கும் நன்கு தெரியும் வகையில் ஒட்ட வேண்டும். போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் அடங்கிய படிவம் 7A அனைவருக்கும் தெரியுமாறு வைக்க வேண்டும். வாக்குச்சாவடி முகவர்களுக்கான இருக்கைகள் வாக்குப்பதிவு அலுவலர்கள் பார்க்கும் வண்ணம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். வாக்குச்சாவடியின் வெளியே 100 மீட்டர் சுற்றளவுக்குள் எந்த விதமான அரசியல் விளம்பரங்களோ 200 மீட்டர் சுற்றளவுக்குள் பந்தல்களோ அமைக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு இருப்பின் உடனடியாக அவற்றை அப்புறப்படுத்தவோ அழித்திடவோ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். வாக்குச்சாவடியில் ஷாமியானா பந்தல் அமைத்து வாக்களிக்க வருகை தரும் முதியவர்களும் உடல் நலம் குன்றியவர்களும் அமர்வதற்காக இருக்கைகளும் மாற்றுத்திறனாளிகள் அமர்வதற்கென பிரத்யேக இருக்கையும் இருத்தல் அவசியம். வாக்குச்சாவடிக்குள் எந்த ஒரு அரசியல் தலைவரின் படம் இருந்தாலும் அவற்றினை உரையிட்டு முழுமையாக மூடிவிட வேண்டும். வாக்குச்சாவடியில் பயன்படுத்திட வாக்காளர் பட்டியலில் 3 நகல்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். குறியீடு படி 1 அதாவது மார்க்டு காப்பி, ஆளறிதலுக்கான படிகள் 2 அதாவது ரெஃபரன்ஸ் காப்பி, இவற்றின் அனைத்து பக்கங்களும் விடுதலின்றி இடம்பெற்றுள்ளதா எனவும் துணை பட்டியல்கள் இணைக்கப்பட்டுள்ளதா எனவும் அனைத்து பக்கங்களும் தெளிவாக அச்சடிக்கப்பட்டுள்ளனவா எனவும் சரிபார்த்தல் வேண்டும். வழங்கப்பட்டுள்ள பச்சைத்தாள் முத்திரை அதாவது கிரீன் பேப்பர் சீல் மற்றும் ஒட்டுத்தாள் முத்திரை அதாவது ஸ்ட்ரிப் சீல் ஆகியவற்றில் உள்ள எண்கள் ஏற்கனவே அச்சடித்து வழங்கப்பட்ட எண்களுடன் ஒத்துப்போகிறதா என்பதை சரிபார்த்தல் வேண்டும். வாக்குச்சாவடிக்கு 20 எண்ணிக்கைகள் கொண்ட ஆய்வுக்குரிய வாக்குச்சீட்டுகள் அதாவது டெண்டர்ட் பேலட் பேப்பர் வழங்கப்படும். அதை அவற்றின் எண்களோடு ஒப்பிட்டு சரியாக உள்ளனவா என்றும் அவற்றின் பின்புறம் ஆய்வுக்குரிய வாக்குச்சீட்டு அதாவது டெண்டர்ட் பேலட் பேப்பர் என அச்சடிக்கப்பட்டுள்ளதா எனவும் சரிபார்த்தல் வேண்டும். உங்களிடம் வழங்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் பொருட்களை நீங்களே பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். வாக்குப்பதிவு அலுவலர்கள் அனைவரும் வாக்குச்சாவடியிலேயே தங்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை வெளியில் எங்கும் எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை. April 6 வாக்குப்பதிவு நாளன்று வாக்குச்சாவடி முகவர்களின் பொறுப்புகள். ஒவ்வொரு வேட்பாளரும் அந்தந்த வாக்குச்சாவடிக்கு வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை வைத்திருக்கும் சம்பந்தப்பட்ட சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த நபரை மட்டுமே ஒரு முகவர் மற்றும் 2 ரிலீஃப் முகவர்களை நியமிக்க இயலும். ஆகவே வேட்பாளர் அல்லது அவரது முதன்மை முகவர் அதாவது பிரின்சிபல் ஏஜென்ட் கொடுக்கும் நியமன கடிதத்தினை முகவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவருக்கான அடையாள அட்டையை வழங்க வேண்டும். முகவர்கள் தங்களது அடையாள அட்டையை அனைவருக்கும் தெரியும் வகையில் அணியச் செய்ய வேண்டும். கட்சி சின்னங்கள், வேட்பாளர்களின் சின்னங்கள், தலைவர்களின் புகைப்படங்கள் ஆகியவற்றை முகவர்கள் பயன்படுத்த அனுமதிக்க கூடாது. ஒரே நேரத்தில் சம்பந்தப்பட்ட வேட்பாளருக்கு ஒரு முகவரை தவிர வேறு முகவர்கள் வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடாது.
முகவர்கள் வாக்குச்சாவடியை விட்டு வெளியே சென்று வருவதை தவிர்க்க வேண்டும். அவ்வாறு செல்லும் பொழுதும் திரும்பி வரும் பொழுதும் எந்த ஒரு ஆவணத்தையும் கொண்டு செல்லவோ கொண்டு வரவோ அனுமதிக்க கூடாது. பிற்பகல் 3 மணிக்கு பின்னர் முகவர்கள் வாக்குச்சாவடியை விட்டு வெளியே செல்லவோ உள்ளே வரவோ அனுமதிக்க கூடாது. வாக்குப்பதிவு துவங்குவதற்கு சுமார் 1.5 மணி நேரத்திற்கு முன்னரே வாக்குப்பதிவு எந்திரங்களை அவற்றிற்கான பெட்டிகளிலிருந்து வெளியே எடுத்து அவற்றிற்குரிய கேபிள்களை முறைப்படி பொருத்த வேண்டும். BBC என்பதை நினைவில் வைத்துக் கொண்டால் பேலட் யூனிட் கேபிளை VVPAT உடனும் VVPAT கேபிளை கண்ட்ரோல் யூனிட் உடனும் இணைக்க வேண்டும். இது மிகவும் முக்கியம். கேபிள்கள் முற்றிலும் பொருத்தப்படும் வரை கண்ட்ரோல் யூனிட் ஸ்விட்ச் ஆஃப் நிலையிலேயே இருக்க வேண்டும். கேபிள்களை இணைத்த பிறகு கண்ட்ரோல் யூனிட் ஸ்விட்சை ஆன் செய்ய வேண்டும். அப்போது கண்ட்ரோல் யூனிட்டில் VVPAT கருவியின் நிலை, பேலட் யூனிட் நிலை, பேட்டரி சதவிகிதம், அன்றைய நாள் மற்றும் நேரம், மொத்த வேட்பாளர்களின் எண்ணிக்கை ஆகிய விவரங்கள் தோன்றி இறுதியாக EVM is ready என்ற விவரம் வெளியாகும். அப்போது VVPAT கருவியில் 7 பேப்பர் ஸ்லிப்புகள் கருவியினுள் விழும். அவை அனைத்தும் பாஸ் என உள்ளதா என்பதை சரிபார்க்க வேண்டும். ஏதேனும் ஒன்றில் பிரிண்டர் எரர் என தெரிவிக்குமாயின் உடனடியாக உங்களது மண்டல அலுவலரை, அதாவது ஜோனல் ஆபீசரை தொடர்பு கொண்டு தெரிவிக்க வேண்டும். தற்போது EVM வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனைத்தும் மாதிரி வாக்குப்பதிவு செய்ய தயார் நிலையில் உள்ளது. மாதிரி வாக்குப்பதிவு செய்வதற்கான முறை. மாதிரி வாக்குப்பதிவு தேர்தல் முகவர்கள் முன்னிலையில் நடத்த வேண்டும். CU கருவியில் உள்ள கிளியர் பட்டனை அழுத்தியவுடன் வேட்பாளர்களின் ஓட்டு விவரம் திரையில் 0 என காட்டும். VVPATல் உள்ள பேலன்ஸ் ஸ்லிப் கம்பார்ட்மெண்ட் காலியாக உள்ளதை முகவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். முகவர்கள் அவரவர் விருப்பப்படி குறைந்தபட்சம் 1 வாக்கினை பதிவு செய்ய வேண்டும். 1 வாக்கு பதிவானவுடன் 7 வினாடிகளுக்குள் VVPAT கருவியின் திரையில் அந்த வேட்பாளரின் வரிசை எண், பெயர் மற்றும் சின்னம் ஆகியவை தோன்றி அதன் பேலட் ஸ்லிப் துண்டாகி கருவியினுள் விழும். குறைந்தபட்சம் 50 வாக்குகள் பதிவு செய்ய வேண்டும். மாதிரி வாக்குப்பதிவு முடிந்தவுடன் CU கருவியில் உள்ள க்ளோஸ் பட்டனையும் பின்பு ரிசல்ட் பட்டனையும் அழுத்தி பதிவான வாக்கு எண்ணிக்கையை முகவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். ஒவ்வொரு வேட்பாளருக்கும் எத்தனை வாக்குகள் பதியப்படுகிறது என்பதை வாக்குப்பதிவு தலைமை அலுவலர் முகவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். மாதிரி வாக்குப்பதிவு முடிவடைந்தவுடன் VVPAT கருவியில் பேலட் ஸ்லிப் கம்பார்ட்மெண்ட்டை திறந்து அதில் உள்ள பேலட் ஸ்லிப்புகளை வெளியே எடுக்க வேண்டும். பின்பு கண்ட்ரோல் யூனிட் கருவியில் கிளியர் பட்டனை அழுத்த வேண்டும். CU எந்திரத்தில் உள்ள ரிசல்ட் பட்டனை அழுத்தி முடிவுகளும் பேலன்ஸ் ஸ்லிப் எண்ணிக்கையும் ஒன்றாக இருப்பதை முகவர்களிடம் காண்பித்து உறுதி செய்து கொள்ள வேண்டும். பின்னர் பேலட் ஸ்லிப்புகளின் பின்புறம் மாக் போல் ஸ்லிப்ஸ் என்ற முத்திரை கொண்ட முத்திரையிட்டு அதனை கருப்பு நிற உரையிலிட்டு சீலிட வேண்டும். சிறப்பு பிளாஸ்டிக் பாக்ஸின் மீது வாக்குச்சாவடியின் பெயர், தொகுதியின் பெயர், எண் மற்றும் தேர்தல் நாள் எழுதப்பட வேண்டும். அதன் பின் அந்த உரையினை தனி பிளாஸ்டிக் பெட்டியில் வைத்து இளம் சிவப்பு நிற சீல் கொண்டு மூட வேண்டும். மாதிரி வாக்குப்பதிவு முடிந்தவுடன் முகவர்களுக்கு மாதிரி வாக்குப்பதிவு சான்று வழங்கி அதில் முகவர்கள் கையொப்பமிட வேண்டும். பின்னர் CU எந்திரத்தில் உள்ள ரிசல்ட் செக்ஷன் வெளிப்புற மூடி மற்றும் உட்புற மூடியை திறந்து கிளியர் பட்டனை அழுத்தி ஏற்கனவே மாதிரி வாக்குப்பதிவின் போது பதிவாகியுள்ள வாக்குகள் அளிக்கப்பட்ட விவரத்தினை வாக்குப்பதிவு முகவர்களிடம் காண்பிக்க வேண்டும். CU இயந்திரத்தில் உள்ள க்ளோஸ் பட்டனை மூடுவதற்கு கொடுக்கப்பட்டுள்ள கருப்பு நிற மூடி கொண்டு க்ளோஸ் பட்டனை மூடிவிட வேண்டும். CU இயந்திரத்தின் பின்புறம் உள்ள ஸ்விட்சை ஆஃப் செய்துவிட்டு ரிசல்ட் செக்ஷனின் உள்ளறை மூடியில் பச்சை தாள் முத்திரை, அதாவது கிரீன் பேப்பர் சீலை பொருத்தி
அதில் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் முகவர்கள் கையொப்பமிட்ட ஸ்பெஷல் அட்ரஸ் டேக் மூலம் சீலிட வேண்டும். விவிபேட்டின் பக்கவாட்டில் உள்ள பேலட் ஸ்லிப் கம்பார்ட்மெண்ட்டை நூல் மற்றும் அட்ரஸ் டேகுடன் இணைத்து சீல் செய்ய வேண்டும். ஒட்டுத்தாள் அதாவது ஸ்ட்ரிப் சீலை வெளிப்புற ஒட்டுத்தாள் முத்திரை கொண்டு ABCD என்ற நான்கு பகுதிகள் ஏற்கனவே பசை தடவப்பட்ட பகுதிகளாக வேக்ஸ் பேப்பர் பொருத்தப்பட்டதாக இருக்கும். அவற்றினை பாதுகாப்பாக முத்திரையிட வேண்டும். இப்பொழுது கண்ட்ரோல் யூனிட்டை ஸ்விட்ச் ஆன் செய்து உண்மையான வாக்குப்பதிவுக்கு தயார் நிலையில் வைக்க வேண்டும். வாக்குப்பதிவு. முறையான வாக்குப்பதிவுக்கு CU, BU மற்றும் VVPAT தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். படிவம் 17A வாக்காளர் பதிவு பதிவேட்டில் பதிவுகள் ஏதும் இல்லை என்பதை முகவர்களிடம் காண்பிக்க வேண்டும். வாக்குப்பதிவு துவங்கும் முன் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் உறுதிமொழியை படித்து அதில் முகவர்கள் உட்பட கையெழுத்திட வேண்டும். வாக்குப்பதிவு நேரம் துவங்கியதும் காவலர் துணை கொண்டு ஒருவர் பின் ஒருவராக வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும். வாக்குப்பதிவு அலுவலர் 1 வாக்காளர் கொண்டு வரும் அடையாளச் சீட்டை கொண்டு வாக்காளர் பட்டியலில் அவரது வரிசை எண், வாக்காளர் பெயர் ஆகியவற்றை கண்டறிந்து உரத்த குரலில் வாசிக்க வேண்டும். குறியீடு செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலுக்கு அவரே பொறுப்பாவார். வாக்காளர் பட்டியலில் குறியீட்டு நகலில் உள்ள கட்டத்தில் குறுக்கே அனைத்து ஆண் மற்றும் பெண் வாக்காளர்களுக்கும் சிவப்பு மையிட்டு கோடிட்டு காட்ட வேண்டும். பெண் வாக்காளர்களை சரிபார்ப்பதற்கு ஏதுவாக கூடுதலாக பெண் வாக்காளர்களின் வரிசை எண்ணை டிக் குறியிட வேண்டும். தேர்தல் பணிச்சான்று விவரங்களை மார்க்டு காப்பியின் கடைசியில் எழுத வேண்டும். வாக்காளர் அடையாள அட்டை அதாவது எபிக் மற்றும் தேர்தல் ஆணையத்தால் தெரிவிக்கப்படும் 11 அடையாள ஆவணங்களை வைத்தே வாக்களிக்க முடியும். வாக்காளர் சீட்டு மட்டும் கொண்டு வரும் வாக்காளர்களை வாக்களிக்க அனுமதிக்க கூடாது. வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் உடனிருந்து அவரது பணிகளையும் சேர்த்து கவனிக்க வேண்டும். வாக்குப்பதிவு அலுவலர் 2 வாக்காளரின் இடது கை ஆள்காட்டி விரலில் நகத்திற்கும் நகத்தோலிற்கும் இடையே அழியாத மை அதாவது இன்டெலிபிள் இங்க் வைக்க வேண்டும். இடது கை ஆள்காட்டி விரல் இல்லாதவர்களுக்கு அதற்கு அடுத்த நடு விரலில் அழியாத மை வைக்க வேண்டும். இடது கையில் விரல்களே இல்லாதவர்களுக்கு வலது கை ஆள்காட்டி விரலில் வைக்க வேண்டும். அந்த விரல் இல்லையெனில் அதற்கடுத்த நடு விரலில் மை வைக்க வேண்டும். இரண்டு கைகளிலும் விரல்கள் இல்லாதவர்களுக்கு இடது கை மணிக்கட்டில் வைக்க வேண்டும். இரண்டு கைகளும் இல்லாதவர்களுக்கு இடது கால் விரலில் வைக்க வேண்டும். 17A பதிவேட்டில் வாக்காளர் விவரங்களை பதிய வேண்டும். அவரது கையொப்பம் அல்லது கைரேகை பெற வேண்டும். எந்த ஆவணத்தை கொண்டு வாக்களித்தார் என்ற விவரத்தை கீழ்கண்ட சுருக்க குறியீடு கொண்டு பதிவு செய்ய வேண்டும். பாஸ்போர்ட் TPT, டிரைவிங் லைசன்ஸ் DL, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ID கார்டு SID, பேங்க் போஸ்ட் ஆபீஸ் பாஸ்புக் PB, பான் கார்டு PC, NPR ஸ்மார்ட் கார்டு SC, MGNREGS ஜாப் கார்டு, ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்மார்ட் கார்டு HIS, பென்ஷன் டாக்குமெண்ட் PD, MPs, MLAs, MLCs ID கார்டு OID, ஆதார் கார்டு AC. தேர்தல் பணிச்சான்று மூலம் வாக்குப்பதிவு செய்யும் நபர்களின் விவரங்களை 17A பதிவேட்டில் ரிமார்க்ஸ் காலத்தில் EDC வோட்டர் என குறிப்பிட வேண்டும். அதன்பின் அவர் வாக்காளருக்கு வோட்டர் ஸ்லிப் வழங்க வேண்டும். அதில் 17A பதிவேட்டில் குறிப்பிட்டுள்ள வரிசை எண்ணையும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள வரிசை எண்ணையும் குறிப்பிட வேண்டும். மேற்கண்ட ஒரு வாக்குச்சாவடியில் 1200க்கும் மேல் வாக்காளர்கள் இருக்கும் பட்சத்தில் வாக்குப்பதிவு அலுவலர் 2A மற்றும் 2B என இருவர் நியமிக்கப்பட்டு 2A அழியா மையிடவும் 2B 17A பதிவேட்டில் பதிவு செய்து துண்டுச்சீட்டு வழங்கும் பணியையும் செய்ய வேண்டும். வாக்குப்பதிவு அலுவலர் 3 இவர் வாக்குப்பதிவு நாளன்று வாக்காளர் கொண்டு வரும் துண்டுச்சீட்டை அதாவது ஓட்டர் ஸ்லிப்பை பெற்றுக்கொண்டு
வாக்களிக்க ஏதுவாக கண்ட்ரோல் யூனிட்டில் உள்ள பட்டனை அழுத்த வேண்டும். பின் வாக்களிக்கும் பகுதிக்குள் வாக்களிக்க ஒவ்வொருவராக அனுமதிக்க வேண்டும். அதை சேகரித்து 50 எண்ணிக்கைகள் கொண்ட கட்டுகளாக கட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். வாக்காளர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை மற்றும் தேர்தல் ஆணையத்தால் அனுமதிக்கப்பட்டுள்ள இதர ஆவணங்களை கொண்டும் வாக்களிக்கலாம். அனுமதிக்கப்பட்ட எந்த ஒரு அடையாள அட்டையும் இன்றி வாக்காளர் வாக்களிக்கவோ வரிசையில் நிற்கவோ அனுமதி கிடையாது. வாக்குப்பதிவு ஆரம்பித்த 5 அல்லது 10 வாக்குகள் பதிவு நடைபெற்ற நிலையில் கண்ட்ரோல் யூனிட்டில் உள்ள டோட்டல் பட்டனை அழுத்தி பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். வாக்குப்பதிவு ஆரம்பித்து ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை குறித்து மண்டல அலுவலருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட் மற்றும் விவிபேட் ஆகியவை முறையாக இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை அவ்வப்போது சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். வாக்குப்பதிவின் போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள். வாக்குச்சாவடிக்குள் அனுமதிக்கப்படும் நபர்களின் விவரம். வாக்காளர்கள், வாக்குப்பதிவு அலுவலர்கள், வேட்பாளர்கள், அவர்களது முகவர்கள், வாக்குச்சாவடி முகவர்கள், வாக்காளர்களுடன் வரும் அவரது கைக்குழந்தை, கண் பார்வையற்ற மற்றும் பிறர் உதவியின்றி நடக்க அல்லது வாக்களிக்க இயலாத வாக்காளருக்கு உதவிக்கு வரும் ஒரு நபர், தேர்தல் ஆணையத்தின் அடையாள அட்டை பெற்றவர்கள், புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்க தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்றவர்கள், இவர்களைத் தவிர பிறரை அனுமதிக்கக்கூடாது. மொபைல் ஆப் மூலம் அனுப்பப்பட வேண்டிய அறிக்கைகளை அவ்வப்போது அனுப்ப வேண்டும். எதிர்க்கப்பட்ட வாக்குகள் சேலஞ்ச்ட் வோட்ஸ். வாக்களிக்க வரும் வாக்காளரின் அடையாளம் குறித்து முகவர் எவரேனும் எதிர்ப்பு தெரிவித்தால் அது எதிர்க்கப்பட்ட வாக்கு அதாவது சேலஞ்ச்டு ஓட் என கருதி அந்த முகவரிடம் 2 ரூபாயை வசூலித்து முழு விசாரணை நடத்தி முகவரால் நிரூபிக்கப்படாமல் போனால் வாக்காளரை வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும். ஆய்வுக்குரிய வாக்குகள் tendered votes. ஒரு வாக்காளரின் வாக்கை ஏற்கனவே எவரேனும் பதிவு செய்து விட்டதாக தெரிய வந்தால் தற்போது வாக்களிக்க வந்த வாக்காளரின் அடையாளம் தொடர்பான ஆவணங்களை சரிபார்த்து அவரை ஆய்வுக்குரிய வாக்குச்சீட்டு அதாவது tendered ballot paper மூலம் வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும். அவரை EVM-இல் வாக்களிக்க அனுமதிக்க கூடாது. இதனை தனியே கணக்கு வைத்து வாக்குப்பதிவு முடிந்ததும் ஒரு உரையில் படிவம் 17B-இல் வைத்து மண்டல அலுவலரிடம் ஒப்படைக்க வேண்டும். வாக்குப்பதிவு
விதி எண் 49 ஓவின்படி வாக்களிக்க மறுத்தல். ஒரு வாக்காளர் 17A பதிவேட்டில் பதிவு செய்து அவருக்கு அழியாத மை வைத்த பின்னர் அவர் வாக்களிக்க விரும்பவில்லை என்றால் விதி 49ஓவின்படி 17A பதிவேட்டின் ரிமார்க்ஸ் காலத்தில் refused to vote அல்லது left without vote என எழுதி வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் கையொப்பமிட்டு அதன் அருகில் வாக்காளர் கையொப்பத்தையும் பெற வேண்டும். விதி எண் 49M. வாக்களிக்கும் ரகசியத்தை மீறி நடந்து கொண்டால் விதி 49M இன் படி அவரை வாக்களிக்க அனுமதிக்காமல் 17A பதிவேட்டின் ரிமார்க்ஸ் காலத்தில் நாட் அலௌடு டு வோட் அல்லது வோட்டிங் ப்ரொசீஜர் வயலேட்டிங் என குறிப்பிட்டு அவரை வாக்குச்சாவடியை விட்டு வெளியே அனுப்பிவிட வேண்டும். வாக்குப்பதிவு நடக்கும் பொழுது அனுமதிக்கப்பட்ட அதிகாரிகள், தேர்தல் நடத்தும் அதிகாரி, தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர், தேர்தல் பார்வையாளர், மண்டல அலுவலர் ஆகியோர் வாக்குச்சாவடியை பார்வையிட வரும் பொழுது வாக்குச்சாவடியின் தலைமை அலுவலர் அவர்களிடம் மறவாமல் பார்வையாளர் பதிவேட்டினை கொடுத்து உரிய பதிவுகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாக்குப்பதிவு நடைபெறும் பொழுது வாக்குச்சாவடியின் தலைமை அலுவலர் அவ்வப்போது கட்டுப்பாட்டு கருவியில் உள்ள டோட்டல் பட்டனை அழுத்தி கட்டுப்பாட்டு கருவிகள் காட்டும் மொத்த வாக்குகளுக்கும் 17A பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளுக்கும் உள்ள சரித்தன்மையை அவ்வப்போது உறுதி செய்ய வேண்டும். வேறுபாடுகள் இருக்குமாயின் அதை அவ்வப்போது குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பார்வையற்ற மற்றும் நலிவுற்ற வாக்காளர்கள் வாக்களித்தல், Voting by blind and infirm voters. பார்வையற்ற மற்றும் பிற வகை உடல் நலிவுற்ற வாக்காளர்கள் உதவியாளர் ஒருவரின் உதவி இல்லாமல் வாக்குப்பதிவு செய்ய இயலாத நிலையினை உறுதி செய்யும் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் அவரது வாக்கினை உதவியாளர் மூலம் பதிவு செய்ய, 18 வயதுக்கு குறையாத வேறு எவருக்கும் உதவியாளராக செயல்படாத ஒருவரை விதி 49N கீழ் அனுமதிக்கலாம். அவரிடம் வாக்காளர் சார்பில் அவர் பதிவு செய்த வாக்கில் ரகசியத்தை காப்பார் எனவும், அவர் அந்த நாளில் வேறு எந்த ஒரு வாக்குச்சாவடியிலும் வேறு எந்த ஒரு வாக்காளருக்கும் உதவியாளராக செயல்படவில்லை எனவும் இணைப்பு 12 உள்ளவாறு உறுதிமொழி ஒன்றை பெற வேண்டும். இத்தகைய நிகழ்வுகளை படிவம் 14A உரிய பதிவுகளாக மேற்கொள்ளப்பட வேண்டும். டெஸ்ட் வோட். ஒரு வாக்காளர் தான் வாக்களித்த பின்னர் தான் யாருக்கு வாக்களித்தாரோ அவரது பெயர் மற்றும் சின்னம் VVPAT எந்திரத்தில் தெரியாமல் வேறு ஒரு சின்னமும் பெயரும் தெரிவதாக புகார் கூறினால் அந்த வாக்காளரிடம் தேர்தல் நடத்தை விதி 49MA துணை விதி 1 கீழ் உரிய உறுதிமொழியை அதற்குரிய படிவத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் வாக்குச்சாவடி முகவர்கள் வாக்களிக்கும் பகுதிக்கு சென்று அந்த நபரை மீண்டும் முகவர்களுக்கு முன்பு ஒரு வாக்கினை பதிவு செய்ய அனுமதிக்க வேண்டும். அதனை அந்த நபர் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை 17A பதிவேட்டில் உரிய பதிவுகள் செய்தும் 17C படிவத்தில் உரிய பதிவுகள் செய்தும் அனுமதிக்க வேண்டும். அவ்வாறு பதிவு செய்யப்பட்ட டெஸ்ட் ஓட் சரியாக வரும் பட்சத்தில் வாக்காளர் வேண்டுமென்றே தவறான ஒரு புகாரை கொடுத்தபடியால் அவர் தண்டனைக்குரியவர் ஆவார். அவரை உடனடியாக காவல்துறை வசம் ஒப்படைக்க வேண்டும். அவர் 6 மாத காலம் சிறை தண்டனை அல்லது 1000 ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து அனுபவிக்க நேரிடும். ஒருவேளை VVPAT எந்திரத்தில் வாக்காளர் வாக்களித்த சின்னம் மற்றும் நபர் விவரங்கள் ஒளிராமல் வேறு சின்னங்களுடன் வேட்பாளர் பெயரும் ஒளிருமானால் வாக்குப்பதிவை நிறுத்திட வேண்டும். உடனடியாக மண்டல அலுவலருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். இந்நிகழ்வின் விதி 49MA படி பதிவு செய்ய வேண்டும். வாக்குப்பதிவு முடியும் தருவாயில் கடைபிடிக்க வேண்டியவை. வாக்குப்பதிவு முடியும் நேரமான மாலை 6 மணி அளவில் வாக்களிக்கும் வரிசையில் வெளியில் நிற்கும் கடைசி வாக்காளருக்கு வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் வரிசை எண் 1 கொண்ட டோக்கன் வழங்குவதை ஆரம்பித்து முதலில் நிற்பவர் வரை டோக்கன்களை வழங்கி வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும்.
தேர்தல் பணிச்சான்று எலெக்ஷன் டியூட்டி சர்டிபிகேட் ஆர் இடிசி. தேர்தல் பணிச்சான்று அதாவது இடிசி மூலம் வாக்களிக்கும் அலுவலர்களின் விவரங்களை வாக்காளர் பட்டியலில் குறியீட்டு நகலிலும் 17A பதிவேட்டிலும் பதிவு செய்து கொள்ள வேண்டும். தற்போது ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தான் குடியிருந்து வரும் சட்டமன்ற தொகுதியில் இல்லாமல் வேறு சட்டமன்ற தொகுதியில் ஒரு அலுவலர் பணி செய்யும் போது அவரின் தேர்தல் பணி சான்றை கொண்டு தான் பணிபுரியும் வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்யலாம். இந்த விவரங்களை வாக்காளர் பட்டியலின் குறியீட்டு நகலின் அதாவது மார்க்கடு காப்பி கடைசியில் எழுத வேண்டும். வாக்குப்பதிவு முடிவடைந்த பின்னர் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் 17A பதிவேடு, கட்டுப்பாட்டு இயந்திரம், கண்ட்ரோல் யூனிட் ஆகியவற்றில் பதிவாகியுள்ள மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையை ஒப்பிட்டு முகவர்கள் முன்னிலையில் கண்ட்ரோல் யூனிட்டில் உள்ள க்ளோஸ் பட்டனை அழுத்தி வாக்குப்பதிவினை முடிக்க வேண்டும். வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் வாக்குப்பதிவு முடிவுற்றவுடன் பதிவான வாக்கு விவரங்கள், வாக்குப்பதிவு முடிவுற்ற நேரம் ஆகியவற்றை டைரியில் குறிப்பிட்டுள்ள இடத்தில் பதிவு செய்து மண்டல அலுவலரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த வாக்குகளின் எண்ணிக்கையை வாக்குச்சாவடி தலைமை அலுவலரின் டைரி மற்றும் படிவம் 17C மொத்த வாக்காளர்கள் காலத்தில் குறிப்பிட வேண்டும். வாக்குப்பதிவு முடிவடைந்த பின்னர் விவிபேட் இயந்திரத்தின் சுவிட்ச் ஆஃப் செய்து விவிபேட் இயந்திரத்தின் பின்புறத்தில் உள்ள நாபை டிரான்ஸ்போர்ட் மோடிற்கு மாற்ற வேண்டும். பின் அதனதன் பெட்டிக்குள் வைத்து வாக்குச்சாவடியின் முகவரியிட்டு சீல் வைக்கப்பட வேண்டும். வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் பூர்த்தி செய்ய வேண்டிய படிவங்கள் மற்றும் தயார் செய்ய வேண்டிய உரைகள் மண்டல அலுவலரிடம் இவிஎம் இயந்திரங்களுடன் சேர்த்து அளிக்க வேண்டிய ஆவணங்கள். படிவம் 17C வாக்குச்சாவடி தலைமை அலுவலரின் நாட்குறிப்பு, பார்வையாளர் பதிவேடு, தேர்தல் பார்வையாளர் அறிக்கை, இவை அனைத்தும் ஒரு வெள்ளை நிற உரையில் அளிக்கப்பட வேண்டும். சட்ட முறைமையான பச்சை நிற உரை, கிரீன் ஸ்டாச்சுட்டரி கவர், வாக்காளர் பட்டியலின் குறியீட்டு நகல் அதாவது மார்க்டு காப்பி ஆஃப் எலக்ட்ரல் ரோல், வாக்காளர் பதிவேடு அதாவது 17A ரெஜிஸ்டர், வாக்காளர் சீட்டுகள் அதாவது வோட்டர் ஸ்லிப், பயன்படுத்தப்பட்ட ஆய்வுக்குரிய வாக்குச்சீட்டுகள் அதாவது டெண்டர்டு வோட், படிவம் 17B உள்ள ஆய்வுக்குரிய வாக்குச்சீட்டுகளின் பட்டியல், பயன்படுத்தப்படாத ஆய்வுக்குரிய வாக்குச்சீட்டுகள் அதாவது டெண்டர்டு பேலட், பிற தாள்கள் ஆகியன இருக்கும். சட்ட முறையற்ற மஞ்சள் நிற உரை, எல்லோ நான் ஸ்டாச்சுட்டரி கவர், குறிப்பிடப்பட்ட வாக்காளர் பட்டியல் தவிர இதர வாக்காளர் பட்டியல்கள் அதாவது அதர் தான் த மார்க்டு காப்பி, வாக்குச்சாவடி முகவர் நியமன கடிதங்கள் படிவம் 10, தேர்தல் பணிச்சான்று அதாவது இடிசி படிவம் 12B, எதிர்க்கப்பட்ட வாக்குகளின் பட்டியல் அதாவது சேலஞ்சு ஓட்ஸ் படிவம், கண் பார்வையற்ற நலிவுற்ற வாக்காளர்களின் பட்டியல் மற்றும் உறுதிமொழிகள் படிவம் 14A, வாக்காளர்களின் வயது குறித்த உறுதிமொழிகள், unused and damaged paper seal, unused voter slips, unused damaged special tag, unused and damaged strip seal, cover containing the receipt book cash if any in respect of challenged vote, cover containing the declarations obtained from electors as to their age and list of such electors ஆகியன இருக்கும். பழுப்பு நிற உரை, brown cover, வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் கையேடு, இவிஎம் இயந்திர கையேடு, இன்டெலிபிள் இங்க் பாட்டில், ஸ்டாம்ப் பேட், மெட்டல் சீல், ஏரோ கிராஸ் மார்க் ரப்பர் ஸ்டாம்ப், கப் ஃபார் செட்டிங் தி இன்டெலிபிள் இங்க் ஆகியன இருக்கும். ஊதா நிற உரை, ப்ளூ கவர், மேலே இடம்பெறாத பொருட்கள் இருக்கும். மண்டல அலுவலர் அதாவது ஜோனல் ஆபீசர் வருகின்ற போது முறையாக வாக்குப்பதிவு இயந்திரங்களையும் சட்ட முறையான மற்றும் சட்ட முறையற்ற உரைகளையும் ஒப்படைக்க வேண்டும். என
நாங்கள் கடந்த காலங்களில் எல்லாம் உங்களுடைய பணி அர்ப்பணிப்பு ஆன பணி உணர்வை நாங்கள் பாராட்டியிருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். இந்த இத்தனை ஆண்டு காலமாக அந்த ஜனநாயகம் வந்து தழைத்து செழித்து வளர்ந்து கொண்டிருப்பது எதனால் அப்படின்னா தேர்தல் பணியில் இருக்கின்ற நம்ம இது போன்ற அலுவலர்களால் தான், அவர்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வுனால் தான். இந்த வருடமும் இந்த தேர்தலும் நம்ம சிறப்பாக எதிர்கொள்ளும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம்.